சமையல் புதுசு சேனல். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் சாலமீன் அவியல் பண்ணுறது எப்படின்னு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 20 சாலமீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை 1/25, சின்ன வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு. முதல்ல ஒரு மண்சட்டியை நல்லா சூடாக்கிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற கடுகு உள்ளே சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை உள்ளே சேர்த்துருவோம். வெந்தயம் பொரிஞ்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ப்ரௌன் கலராக ஆகணும்னு வேண்டாம், ஏன்னா நம்ம புளி ஊற்றி அவிக்க தான் போகிறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற மாங்காய் உள்ளே சேர்த்துருவோம். வத்தல் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் உள்ளே சேர்த்துருவோம். இப்போ நம்ம இந்த புளியையும் தக்காளி பழத்தையும் நல்லா கரைச்சிக்கிடுவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். புளியும் நல்லா கரைச்சிக்கிடுங்க. தோல் எல்லாம் வெளியே வர மாதிரி சில வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். வேஸ்டெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜூஸை உள்ளே சேர்த்துறோம். கொதிக்கிட்டு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்துக்கிடுங்க. குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருவோம். லைட்டாக மீன் முங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு உள்ளே சேர்த்துறதேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வெந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாலமீன் புளி அவியல் நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.